Hello friends, welcome to Johara's Kitchen. In this video, I am shopping vlog. I am going to go to two places. One is Mr. DIY and one is Komonoya. So, I am going to include the two in the vlog. Mr. DIY has all the basic needs in Mr. DIY. The price is very reasonable. First, we will see Komonoya. In this place, we will see 5.90 cents. So inge vandu sila basic needs la vechirupanga especially organizer boxes trays idella vechirupanga vaanga ulle poi enna irukku paakalam or chinna kada da idu almost ella volume e irukum ulle nadanjodane first en kanna vandu parichathu inda candle holder aprama candles da இது வந்து சேஃப்டி லாட்ச் அப்புறமா கதவு ஸ்டாப்பர் அது போக கிச்சன் டவல்ஸ் நாப்கின்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கு இது வந்து பிளேட் ஹோல்டர்ஸ் ஸ்பூன்ஸ் ஹோல்டர் அப்புறமா ஆர்கனைசர் பேக்ஸ் சாரி ட்ரேஸ் இது வந்து ஹூக்ஸ் நம்ம ராட் உள்ள மாட்டற ஹூக்ஸ் அப்புறமா ஜன்னல்ல மாட்டற ஹூக்ஸ் நமக்கு என்ன தேவையோ அதுல எல்லாமே நம்ம தொங்க விட்டுக்கலாம் 3 to 5 kg வரைக்கும் இந்த ஹூக் வந்து தாங்கும் அப்புறமா ஸ்டிக்கிங் ஹூக்ஸ் கூட இருந்துச்சு இந்த மேட் வந்து நம்ம ஜாமான்லாம் கழுவிட்டு அதுல வச்சிட்டோம்னாக்க அந்த ஈரம்லாம் அதுல உறிஞ்சிரும் சில யூனிக் பீசஸ்லாம் இந்த கடையில் இருக்கும் இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியல பார்க்க நல்லா இருந்ததுன்னா இதில் வந்து ஸ்பூன் ஹோல்டர் கிளாஸ் ஹோல்டர்ஸ் அப்புறம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் அதோட நீட்ஸ் ஸ்க்ரப்பர் எல்லாமே இந்த சைடு இருந்துச்சு சில திங்ஸ்லாம் வந்து ரொம்ப வேர்த்தாக இருக்கும் லைக் லாண்ட்ரி பேஸ்கெட்டு அந்த மாதிரி திங்ஸ்லாம் 5 RM 90 cents வந்து ரொம்ப வேர்த்து இந்த ஹேங்கர்ஸ்லாம் பாருங்கள் சின்னலேருந்து பெருசும் வச்சுருந்தாங்க ஸ்டீல்லையும் இருந்துச்சு பிளாஸ்டிக்ஸ்லையும் இருந்துச்சு இந்த எல்லாமே 5 RM 90 cents வேர்த்து தான் அப்புறம் சில கிச்சன் யூட்டன்சில்ஸ்லாம் இருந்துச்சு இது ஜல்லடை இருந்துச்சு பாருங்கள் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெஜிடபிள் வாஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த வடிகட்டி நூடுல்ஸ்லாம் வடிகட்டுறதுக்கு இது வந்து டைமர் ஸோ இதெல்லாம் வந்து 5 RM 90 cents வேர்த்து தான் ஜாமா கழுவிட்டு கவுத்துறதுக்கான அந்த ட்ரே இருக்கு கீழே இந்த பீஸ் பாருங்களேன் இது வந்து ஐஸ் பீக்கர் மூடியோட மேலே அந்த நாப் உடஞ்சிச்சுன்னா அது மாற்றுறதுக்கு இன்னொரு நாப் புதுசாக வச்சுருக்காங்க மூடி இல்லாத பாத்திரத்துக்கும் மூடி வச்சுருக்காங்க இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் தக்கையாக தான் இருக்கும் குட்டி குட்டி பேன்ஸ் ஆம்லெட் போடுறதுக்கு சின்ன சைஸ் பேன்லேருந்து கிரில் பேன்லேருந்து எல்லாமே வச்சுருப்பாங்க இது பாருங்கள் பிஸா கட்டர் இது வந்து நம்ம மிஸ்டர் டிஏவே ஷாப்குள்ளே பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு இங்கே வந்து எல்லாமே இருக்கும் ஸ்டேஷ்னரி ஐட்டம் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் அப்புறமா ஸ்கூல் நீட்ஸ் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலில் ஏதாவது ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தாங்கன்னாக்கா அதுக்கு உண்டான திங்ஸ்மே எல்லாமே வச்சுருப்பாங்க இந்த பேக்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இது எல்லாமே வந்து ட்ராவல் கிட் பேக்ஸ் இந்த பேக்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பேப்பர் பேக்லேருந்து பிளாஸ்டிக் பேக்ஸுமே வரைக்கும் வச்சுருக்காங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது
வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது. ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. அத்தர் பாட்டில் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பக்கத்தில் இருக்கிறது வந்து கேண்டில், சென்டட் கேண்டில். நிறைய கிஃப்ட்ஸ் ஐட்டம் வச்சுருப்பாங்க இங்கே, பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து சின்ன குழந்தைங்க வந்து பென்சில் பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போவாங்களே பென்சில்லாம், ஸோ அதோட பவுச் இது. குட்டி குட்டி பேக்ஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எனக்கு இந்த யூனிகார்ன் பேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்ம க்யூட்டாக இருந்தது. அது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல கிஃப்ட்ஸ் கிடைக்கும். இன்னும் நிறைய பென்சில் பவுச்சஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், வகை வகையாக இருக்குது. எதை அள்ளுறது எதை விடுறதுனே தெரியாது, அந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா கிச்சன் நீட்ஸ் இருக்குது பாருங்கள், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர்ஸ் பாக்ஸஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் பெரிய பெரிய போல்ஸ், வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுற போல்ஸ்லாம் இருக்குது. இந்த சைடு வந்து பெட்ஜாஸ், மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கான பெட்ஜாஸ். முக்கால்வாசி எல்லாமே பிளாஸ்டிக் தான், எதுவுமே கிளாஸ் ஐட்டம்ஸ் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் கிளாஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இது வந்து மேசன் ஜார், ஸ்மூதிலாம் குடிக்கிறதுக்கு. பெருசுலேருந்து சின்னது எல்லாமே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு கண்ணாடி பாட்டில் மாதிரி இருக்குது, ஆனால் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். இது வந்து ஸ்டோரேஜ், சாரி பேக்கிங் மெட்டீரியல்ஸ். இது எல்லாமே அதுக்கப்புறமா கொஞ்சம் கிச்சன் யூட்டென்சில்ஸும் இருக்கும், சாஸ் பேன், அப்புறமா மிக்சிங் போல்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த சாட்டே பேன் கூட இருந்துச்சு. எதுவுமே வந்து ரொம்ப கனமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப தக்கையாக தான் இருக்கும். நான் யூஸ்வலாக இந்த கடையில் வந்து யூட்டென்சில்ஸ் வாங்க மாட்டேன். மெலமென் பிளேட்ஸ், மெலமென் டின்னர் செட்ஸ், அப்புறம் செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே வாட்டர் பாட்டில்ஸ். சில பேக்கிங் ஸ்டப்ஸும் இங்கே வச்சுருப்பாங்க, ஃபவுண்டன் ரோலர், அப்புறம் மெஷரிங் கப், ஸ்பேச்சுலா. இங்கே கீழே பாருங்கள் கேக் ஸ்டாண்டு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஃபாயிலில் செஞ்ச ட்ரேஸ்லாம் இருக்குது பாருங்கள், கேக் ட்ரே, ஸ்குவேரு, ரெக்டாங்கிள், அப்புறமா லோஃப் பேன், டார்ட் பேனு, ரவுண்ட் பேன் எல்லாமே இருக்கும் இங்கே. கீழே வந்து பாப்சிக்கல்ஸ் மோல்டு இருக்குது, இதெல்லாம் வந்து மெட்டலில் இருந்துச்சு. கப் கேக், இது புட்டிங் ஹோல்டர், டார்ட் ஹோல்டர், மேலே வந்து கப் கேக் லைனர்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் பர்த்டே பார்ட்டிஸ்க்கு உள்ள தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, பேப்பர் கப்ஸ், பேப்பர் பிளேட்ஸ் எல்லாமே. அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ், பாத்ரூம் ஐட்டம்ஸ்க்கு தேவையான நீட்ஸுமே இங்கே ரொம்ப நிறையா இருக்கும். ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்துட்டேன். மிஸ்டர் டெய்ல, அதாவது மிஸ்டர் டிஐபைல கொஞ்சமும், அதே மாதிரி அந்த கோமோனோயாவில் கொஞ்சமும் வாங்கிட்டு வந்தேன். அது என்னென்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு மிஸ்டர் டிஐபைல என்னென்ன வாங்கினேன்னு காமிச்சிடுறேன். ரெண்டு டூத் ப்ரெஷ்ஷும் பேஸ்ட்டும் வாங்கினேன். ஆக்சுவலி வந்து ப்ரெஷ்ஷு ஹோல்டர் பார்த்தேன், அது வந்து கிடைக்கல. ஆல்ரெடி ரிதா ஃபரஸ்கிட்ட ஒன்று இருக்குது, ஸோ ட்ராவலிங்காக ஒரு ஹோல்டர் பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் ப்ரெஷ் ஹோல்டர் கிடைக்கல. மிஸ்டர் டேயில் தான் அது வாங்கினேன் முதல்ல இருந்தது, பட் அது கிடைக்கல. அதனால் இப்படி செட்டாக இருந்தது ட்ராவல் கிட்ட குட்டியாக, ஸோ அவளுக்கு ஒன்றும் ஃபரஸ்க்கு ஒன்று வாங்கினேன். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஸ்பூன் பாக்ஸ், இது வந்து இப்படி உள்ள திரிக்கணும், இது இந்த மாதிரி ஃபுல் பண்ணிக்கலாம், ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒன்று ஃபரஸ் ஒன்றும், ஒன்று ரிதாக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ரிதாக்கு வந்து நான் சின்ன ஸ்பூன் தான் வைப்பேன், இதில் பெருசு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த ஹூக், ஹோல்டர் மாட்டுறதில்ல, ட்ரெஸ் எல்லாம் மாட்டி வைப்போம்ல, அது வந்து ரொம்ப இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வாங்கி நான் மாட்டிகிட்ருக்கேன். ஒன்று வாங்கினேன் ஃபர்ஸ்ட்டு, அது இப்போ பிஞ்சிடுச்சு வெயிட் தாங்காமல், அதனால் அது மாட்டுறதுக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த க்ரோக்கடைல் போட்ட ஹோல்டரும், லேடி பக், That's dinosaur. Which is one? This one is not dinosaur, ma.
இது வந்து இது க்ரொக்கடைல் டைனோசர் கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஊக்கு இதில் மூணு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மிஸ்டர் டிஐவையில் சீப்பர் தேன் கொமோனோயா. ஏன்னா இதில் ஒரு பீஸே வந்து அதில் 5 ரிங்கெட் 80 சென்ஸ் போட்டிருந்தாங்க, இங்கே வந்து 2 ரிங்கெட் 80 சென்ஸ் தான், 3 ரிங்கெட் 2 ரிங்கெட் அப்படி தான் இருந்தது இது எல்லாமே. இதுதான் வந்து 6 ரிங்கெட் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா மிஸ்டர் டேயில் நான் வந்து இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸ் வாங்கினேன். நல்லா ஸ்டர்டியாக இருக்குது இது. 3 ஆர்எம் 80 சென்ஸ் இது. அதே மாதிரி இந்த ஸ்பேட்சுலாக வாங்கினேன். இது ரெண்டுமே வந்து நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வாங்கினேன், எனக்காக இல்லை. இவ்வளோ தான் நான் வந்து மிஸ்டர் டிஐஒயில் வாங்கினது. அப்புறம் இந்த கோஸ்டர் வந்து நம்ம ஹீட் ரெசிஸ்டன்ஸ் கோஸ்டர் வாங்கினேன், பேம்போல செஞ்சது. கீழே வச்சோடனே ஃபிக்ஸ் ஆகிக்கிற மாதிரி 4 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க, வேக்யூம் மாதிரி இருக்குது, ஸோ எங்கேயுமே நகராது. இதுவும் சீப்பாக போட்டிருந்தாங்க, 1 ரிங்கெட் சம்திங் தான் அது, ரொம்ப சீப்பாக இருந்தது. ஸோ இது உடனே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மொபைல் ஹோல்டர் வாங்கினேன். சும்மா வச்சு கிச்சனில் இருக்கும் போது இப்படி வச்சுட்டு ரெசிபி ஏதாவது பார்க்கணுன்னாக்கா இப்படி வச்சுட்டு பார்க்குறதுக்காக வாங்கினேன். நல்லாயிருக்கு இது. ஸோ இது வந்து 3 ரிங்கெட் நினைக்கிறேன். இது கோமோனோயாலையும் டேசோலையும் எல்லாமே வந்து 5 ஆர்எம் 80 சென்ஸ். இப்போ டேசோவில் விலை கூட்டிட்டாங்க, 6 ஆர்எம் நினைக்கிறேன். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே 5 ஆர்எம்க்கு ரீசனபிளாக இருக்கும், ஆனால் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் அந்த ப்ராடக்ட்டுக்கு அது காஸ்ட்லியாக தெரியும். கோமோனோயாவில் நான் என்னென்னலாம் வாங்குறதுன்னு காமிக்கிறேன். இது வந்து காஃபி பிளெண்டர், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ஆர்கனைசர் பாக்ஸ், ஒன்று ட்ராவலிங் கிட் பாக்ஸ் மாதிரி. ரிதாக்காக வாங்கினேன். 5 கம்பார்ட்மெண்ட் கொண்டு உள்ள பாக்ஸ் இது. கிளிப்பு, ஹேர் பின்னு, தேவையான குட்டி குட்டி இயரிங்ஸு, சும்மா ட்ராவலிங்காக வாங்கினேன். ஏன்னா இப்போ சென்னை போனோன்னாக்கா அங்கே நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது இது ஈஸியாக இருக்கும் எனக்கும் இதாக்கும், ஒன்றா போட்டுப்போம். ஸோ இது ஒரு பாக்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசர் ஸ்டாண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 5 ஆர்எம் 80 சென்ஸ். இதெல்லாம் ஓரளவுக்கு நான் வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ என்னோடய கிளாஸ்வேர் செட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கண்ணாபின்னான் இருக்குது, ஒரே ஷெல்ஃபில் அடுக்கியிருக்கேன். பிளேட்டு, போல்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டு ஒன்று வாங்கினேன். இந்த குட்டி கேண்டில் ஹோல்டர் ஒன்று வாங்கினேன் பாத்ரூமில் வைக்கிறதுக்காக. இந்த ரெண்டு கோம்பும் வந்து நான் இன்னொரு கடையில் வாங்கினேன். ஸோ இது வந்து இது ரெண்டு கடையிலையுமே வாங்கலை, சீப்பாக இருந்தது, நல்லா இருந்தது, ஸ்டர்டியாக இருந்தது. ஒன்று ஃபரஸ்க்காகவும் அவங்க டேடிக்காகவும் ஒன்று வாங்கினேன். இது வந்து 3 ரிங்கெட் 90 சென்ஸ், சாரி 2 ரிங்கெட் 90 சென்ஸ். இதுவும் அதே தான், 2 ரிங்கெட் 50 சென்ஸ். இது கோமோனோயாவில் நான் வந்து இந்த சோப் டப்பா வாங்கினேன். இது 5 ஆர்எம் 80 சென்ஸ், கொஞ்சம் ஓவர் தான். ஏன்னா மிஸ்டர் டேயில் வந்து 2 ஆர்எம் 10 சென்ஸ் தான் போட்டிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் தான் அதை பார்த்தேன், கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். சரி அங்கே வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு சரி பார்த்தோன்னே எடுத்துட்டேன். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நான் எங்கே ஷாப்பிங் போனேன், அப்புறம் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய்.